வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்தில் வந்து 11 மாதம் வரதும் தெரியல போகிறதும் தெரியல அப்படின்ற மாதிரி இருக்க நிலையில், இந்த டிசம்பர் மாதம் வந்தால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரண பீதி கிரியேட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆன 5 நாளுக்குள்ளேயே மற்ற வாழ்க்கையும் புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மிக்ஜாம் புயல் இன்னும் இதிலிருந்தே மீள முடியாமல், இதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல பேரை ரெஸ்கியூ பண்ணாத இருக்க நிலையில், அடுத்ததாக வந்து சென்னையை நோக்கி ஒரு பெரிய புயல் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தி வேகமாக பரவிட்டுருக்கு. இது இன்னும் மக்களை வந்து பீதியடைய செஞ்சுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதை பற்றி எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வானிலை ஆய்வு மையத்திலிருந்து இன்னும் வெளியாகவே இல்லை. இப்படி ஒரு புயல் வரத்துக்கான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவுமே வெளியாகலை. தமிழ்நாட்டோட வெதர்மேன் பிரதீப் ஜான் வந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, அடுத்து இன்னும் சில நாளில் சென்னையை நோக்கி எந்த ஒரு புயலுமே வந்து வர வாய்ப்பு இல்லை, இந்த வதந்திகள் எல்லாமே வந்து ஆதாரமற்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வர 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அரபிக் கடல்ல காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாகி இந்தியன் ஓஷன் வழியா வந்து அதை நோக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதனால சென்னைக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்காரு. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வதந்திகள் எல்லாம் பரப்பாம பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உதவி செய்யறதுலயும் அந்த விஷயங்களை வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்றதும் இருந்தா மட்டும்தான் மக்களை வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்ற முடியும். ஆல்ரெடி வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி வதந்திகள் இன்னும் பீதியடைய செய்யும் அப்படின்றதுதான் உண்மை. அந்த மாதிரி விஷயங்களை பரப்பாம நல்ல விஷயங்களை பயன்படுத்தி இந்த சோஷியல் மீடியாவை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பலரோட கோரிக்கையா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு இன்னநோட் லைஃப் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.